Hi viewers, இது விசாலி பியூட்டி அண்ட் ஃபேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ. என்ன வீடியோன்னு பார்ப்போமா? வாங்க போய் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அண்டர் ஐ ப்ராப்ளத்துக்காக பார்க்க போகிறோம். போன தாட்டி நான் அண்டர் ஐ ப்ராப்ளத்துக்கு வந்து நேச்சுரல் ரெமெடி சொல்லியிருந்தேன். இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வியூவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அண்டர் ஐ ப்ராப்ளம் எதனால் வருது அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கூட சில பேர்த்துக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஏன் இருக்குன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் ஓட்டம் கம்மியாக ரத்தம் கம்மியாக இருந்தால் கூட சில பேர்த்துக்கு அண்டர் ஐ ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டென்த்துலேருந்து ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு. டென்த்துலேருந்து ஏன் ஆரம்பிக்கணும்னா அவங்க விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க. நைட் மிட் நைட்லலாம் உட்காந்து படிப்பாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அதனாலேயும் உங்களுக்கு அண்டர் ஐ ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கலனாலும் அண்டர் ஐ ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறவங்க, ரொம்ப கோவப்படுறவங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க, ஏதான மைண்டில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த அண்டர் ஐ ப்ராப்ளம் வரும். இந்த அண்டர் ஐ ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு செய்யணும் அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ அண்டர் ஐ ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஐ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியுமே ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்து ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ப்ராடக்ட் வியூவாக பார்ப்போம். அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட் பாக்ஸ் அவுட்டிங் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ரோல் ஆன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் ரோல் ஆன் இந்த சில்வர் கலரில் தெரியுதுங்களா, அதுதான் ரோல் ஆன். இந்த ரோல் ஆன்ல ஃபஸ்ட்டு காட்டன் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே விட்டுருந்தோம்னா அது காஞ்சி போன அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அதை நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. நல்லா க்ளீனாக அந்த ஐக்கிட்ட நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோல் ஆனை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அது ஃபஸ்ட்டு வராது, கொஞ்சம் குளிக்கிக்கோங்க. லைட்டாக மசாஜ் கொடுத்த மாதிரி கொஞ்சம் அழுத்தத்தோடு அப்படி ரோல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு லிக்விட் மாதிரி வரும். உங்களுக்கு நான் இப்போ எப்படி ரோல் பண்ணுறேனோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. ஆஃபீஸ் கோயிங்க்கெலாம் ஈஸியாக நைட்டு வந்து நம்ம பேக் வந்து போட முடியாது. அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நைட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இதை அப்படியே விட்டுடலாம். இல்லை மார்னிங் அப்ளை பண்ணிங்கன்னா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் வேறு ஏதாவது க்ரீம் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் நேம் இது தான். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி முடிச்சப்புறம் அது அப்படியே விட்டுடலாம். நைட்டு படுக்கும்போது அப்படியே விட்டுடலாம். இல்லை மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். நைட்டுக்கும் அதே மாதிரி டெய்லி ட்வைஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்குது. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.